வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ரேஷன் கார்டுகளுக்கு பம்பர் செய்தி. இனி இந்த பொருள் எல்லாவற்றுக்கும் கிடைக்கும். ரேஷன் கார்டு சமீபத்திய புதுப்பிப்பு. அதாவது உங்களிடம் ரேஷன் கார்டு நீங்க வச்சிருந்து அரசால் நடத்தப்படும் இலவச ரேஷன் திட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் தற்போது ஒரு முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், அதாவது NFSA கீழ் அரசால் இலவச கோதுமை மற்றும் அரிசி வழங்கப்படுகிறது. இதன் கீழ் ஹரியானா அரசு பெரிய மாற்றத்தை செய்துள்ளது. அது என்னவென்றால், இனி சில மாவட்டங்களில் ஏழைகளுக்கு முழு கோதுமைக்கு பதிலாக கோதுமை மாவாக வழங்கப்படும். ஆனால் இதற்கு ஒரு கிலோவுக்கு சில ரூபாய்கள் செலுத்த வேண்டும். ரேஷன் கடைகளில் மாவு விநியோகம் செய்ய உத்தரவு. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் NFSA கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் கோதுமை இலவசமாக வழங்கப்படுகிறது. ஆனால் கர்னல், அம்பலா, யமுந்தே, கோர்சே, கரிசா ஆகிய மாவட்டங்கள் கோதுமைக்கு பதிலாக முழு கோதுமைக்கு பதிலாக கோதுமை மாவு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 5 மாவட்டங்களில் ரேஷன் கார்டுகளுக்கு கோதுமைக்கு பதிலாக இனிவரும் மாதங்களில் கோதுமை மாவு வழங்கப்படும். முன்னதாக ஜனவரியில் இந்த 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 3.33 லட்சம் பேருக்கு மாவு கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் ஊடகங்களில் வெளியானதை அடுத்து ஹரியானா அரசு ஏழைகளுக்கு கிலோ 3 ரூபாய்க்கு மாவு விநியோகம் செய்யப்பட உத்தரவிட்டது. ஒரு கார்டில் 35 கிலோ தானியங்கள். இதனிடையே இந்த 5 மாவட்டங்களில் சுமார் 8.33 லட்சம் ரேஷன் கார்டுகள் உள்ளனர். புதிய விதிகளின்படி குடும்ப உறுப்பினர்கள் அடிப்படையில் ரேஷன் கார்டுகளுக்கு மாவு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளது. இது தவிர கார்டுகளுக்கு சர்க்கரை, அரிசி பழையபடி தொடர்ந்து வழங்கப்படும். அந்தியோதனா அன்னா யோஜனை அட்டைதாரர்களுக்கு 1 கார்டுக்கு 35 கிலோ மற்றும் PPL அட்டைதாரர்களுக்கு 1 யூனிட்டுக்கு 5 கிலோ என்ற விதத்தில் மாவு வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகளில் இருந்து கிலோவுக்கு ₹3 மாவு அறவை எடுக்கப்பட்டு வருகிறது. இதை தவிர ரேஷன் கார்டுகளுக்கு 1 கிலோவுக்கு சர்க்கரை பார்த்தீங்கன்னா 13.50 ரூபாய்க்கும் வழங்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹரியானாவில் அமலுக்கு வர இருக்கிறது. கூடிய விரைவில் தமிழகத்திலும் அமலுக்கு வரலாம். இதே மாதிரி ரேஷனுக்குரிய முக்கிய அறிவிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.